எல்லாருக்கும் வணக்கம். சென்னை குயர் இலக்கிய விழாவோட 6வது நாளுடைய நிகழ்வு இன்னைக்கு. இன்னைக்கு வந்து 2 செஷன்ஸ் இருக்க போது, 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், அப்புறம் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இதே ஸ்பேஸ்லேயே தான் நடக்க இருக்கு. 6 மணிக்கு இப்போ நடக்க இருக்கிற செஷன் வந்து ஃபேன் ஃபிக்ஷன், இதை வந்து முன்னெடுத்து நடத்துறது நாடிகா. அதுக்கப்புறம் 7 மணிக்கு இருக்கிறது வந்து குயர் டேர்ம்ஸ் இன் தமிழ், தமிழில் பால் புது பதங்கள் என்ற ஒரு சின்ன டிஸ்கஷன் ஹரி ராஜலட்சுமிக்கும் எனக்கும் இதே நடக்கிற ஒரு செஷனாக இருக்க போகுது. நான் மௌலி, நான் குயர் சென்னை குரானிக்கல்ஸ் ஐடியிலேருந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைய தலைப்பு வந்து நமக்கு இப்பொழுதைய தலைப்பு வந்து ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, செஷன்ஸ் இன்னைக்கு நடக்கிற செஷன், இதுக்கு முன்னாடி நடந்த செஷன், அந்த செஷன் ரிலேட்டடான மீடியா ரிப்போர்ட்டிங், அப்புறம் இந்த குயர் லிட் ஃபெஸ்டினுடைய ஃபெஸ்டிவல் நோட்டு இங்கிலீஷ் தமிழில் எல்லாமே மேலே வந்து பின் பண்ணியிருக்கோம். QLF 2021 நோட்டீஸ் போர்டுன்னுட்டு ஒரு ட்வீட் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த செஷனுக்கு ரிலவெண்ட்டான சில ட்வீட்ஸும் பின் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதுவும் இருக்கும்பொழுது இங்கே நாங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே நீங்கள் அதையும் போய் படித்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைய செஷன் வந்து நமக்கு இப்போ இருக்கிற செஷன் வந்து ஃபேன் ஃபிக்ஷன்ன்ற ஒரு ஃபேன் ஃபிக்ஷன்ன்ற தலைப்பில் நாடிகா முன்னெடுத்து நடத்த போகிறாங்க. ஸோ தமிழில் அதோடைய டைட்டில் விசிறிகள் பலவிதம்னு இருக்குது. ஸோ நாடிகா, நீங்கள் ஸோ நாடிகாவை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஃபேன் ஃபிக்ஷன் எந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்குறோன்னா வந்து குயர் பர்சன்ஸாக நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட், எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், லிட்ரேச்சர் ஆகட்டும், சினிமாவாகட்டும், நாடகமாகட்டும், முக்கியமாக தமிழ் சூழலில், தமிழ் பேசுகிற சூழலில் நம்ம போகும்பொழுது நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனோ இல்லைன்னா நமக்கு தேவையான அந்த கேரக்டர்ஸ், கதை அம்சங்கள் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த கதைகளை ஒட்டி நம்ம எப்படி ஒரு கதையை உருவாக்குறோன்ற ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது அது நிறைய பண்ணிக்கிட்டும் இருக்கும். தமிழ் சூழல்ல எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு எனக்கு தெரியல, அதை நாடிகா சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னும் கிளியரா சொல்லணும்னா, நம்ம ஒரு டின்னர் இன்வைட் பண்ணிட்டு ஒரு நான் வெஜிடேரியனா இருக்கிற நமக்கு வந்து வெறும் வெஜிடேரியன் ஃபுட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஃபேன் ஃபிக்ஷனும் நான் அப்படிதான் பாக்குறேன். நமக்கு தேவையானதை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கதை களம் இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கும், ஆனால் அந்த கேரக்டர்ஸ் கதை களம்லாம் நம்ம எப்படி குயர் ஆக்குறோம், என்ன மாதிரி நம்ம டெவலப் பண்ணி போகிறோன்ற ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஃபேன் ஃபிக்ஷனுக்கு வந்து ஒரு எல்லைகள் இல்லாத ஒரு இடமா தான் நான் பார்க்குறேன் பர்சனலி. பட் அதை பற்றி மேன்மேலும் பேசுறதுக்கு இங்கே நமக்கு நாடிகா இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம உரையாடலாம். நாடிகா. நன்றி மௌலி. ஐ திங்க் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன் போயிடுவோமா? வேணாம், இருங்க வேணாம். சரி, அதனாலதான் கேட்டேன், நான் பண்ணிட்டு நான் வந்து சரி இன்ட்ரடியூஸ் பண்றோன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சேங்க. கொஞ்சம் அதனால இந்த வாரம் பண்ணாதீங்க, நம்ம ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு போகலாம் அடுத்த செஷனுக்கு. ஓகே ஓகே, ரைட். நன்றி மொழி, நன்றி செந்தில், நன்றி எல்லாருக்கும், வந்தவங்க எல்லாருக்கும், கேட்கறவங்க எல்லாருக்கும் நன்றி. என் பேர் நாடிகா, நான் ஒரு விதமான ஒரு ரைட்டர் அப்படிதான் சொல்ல முடியும். பத்தி நான் அது ஃபேன் ஃபிக்ஷன் விசிறிகள் பல விதம் இது எதுக்கு வச்சேன்னா, எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி வைக்க வச்சாங்க சில பேர். அவங்களும் இங்கே கேட்டுட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். அது அப்புறமா நம்ம அதை பத்தி பேசுவோம், அந்த அந்த இது கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். பட் இதை பத்தி நான் முதல் நம்ம சென்னைக்கு இலக்கிய விழா முதல் நடக்க முதல் வருஷம் நடக்கும்போது கூட நம்ம இதை பத்தி கொஞ்சம் ஸ்லைட்டா பேசணும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா தெரியல மௌலிக்கு. சும்மா ஒரு எப்படி பார்த்தோம்னா, தமிழ் போயட்ரி, நம்ம தமிழ் போயம் பத்தி பாடும்போது ஒவ்வொருத்தரும் அவங்க வாய்ஸ், அவங்களோட எழுத்துல அவங்க வந்து தன்னை வேற விதமா கற்பனை பண்ணி அவங்களோட ஒரு இதுல பாக்குறாங்க. ஒரு ஒரு அன்ரெக்விட்டட் லவ்ங்கிற ஒரு கான்செப்ட், அந்த ஒரு தலை காதல் அந்த லெவல்ல ஒரு சில இதெல்லாம் வருது. அதை பாக்குறதுக்கு எனக்கு வந்து அப்போ கொஞ்சம் ஸ்லைட்டா, அது வந்து ஒரு குயர் ரொமான்ஸா பார்த்தேனே ஒழிய அதுவும் ஒரு விதமான ஃபேன் ஃபிக்ஷனா இருக்குமான்னு இப்ப ரீசெண்டா தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நம்மளுக்கு இந்த வருடம் இவங்க முதல் நாள் நர்த்தகி நடுறது, நம்ம அவங்க வந்து பேசும்போது கூட இதை பத்தி நல்லா நிறைய ரொம்ப டீட்டெயில போனாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடல் அந்த காதலின் கடவுளின் காதலிகள்ங்கிற ஒரு தலைப்பை வச்சுட்டு அவங்க நீளமா அவங்க இலக்கியத்திலயும் அவங்க போயட்ரிலயும் என்னெல்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுல ஒரு சின்ன ஒரு ஐடியா இன்னும் கொஞ்சம் தோறாச்சு, அதை பத்தி தான் இப்ப நம்ம பேசணும்னு இருக்கோம். கூட நம்மளோட செந்தில் பேசுவாரு. செந்தில் இருக்கீங்களா?
இருக்கேன் நாடிகா. நான் வந்து நீங்க வந்து இது போற கான்வர்சேஷன் இதுலயே தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டே இருப்பேன். யா சோ முதல்ல நான் என்ன என்ன பேசலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த மௌலி சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் எங்க வருது அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இது யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ எங்க நம்ம வந்து நிறைய விதமான கதைகள் படிக்கிறோம், பாக்குறோம், கேட்கிறோம், மத்தவங்க சொல்ற கதைகள் நம்ம சினிமாலயோ இல்ல டிவிலயோ இல்ல இதுலயோ நிறைய கதைகள் கேட்கிறோம். அங்க நம்மளுக்கு ஒரு அது அது அந்த கதைகள்ல சில சில இடத்துல நம்ம வந்து ஈர்த்து உள்ள போய் பண்ணி ரீசெண்டா பார்த்தோம்னா இது சார்பாட்ட பரம்பரை வந்துருச்சு படம், அதுல நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் வந்து நம்ம நம்மள ரொம்ப கவர்ந்தது இல்லையா, ஒரு டான்சிங் ரோஸா இருக்கட்டும் இல்ல ஒரு வேம்புலி கவர்லனாலும் அதுக்கு ஒரு அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு அந்த ஒரு இதுக்கு ஒரு 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 ஸ்ட்ரென்த் இருந்தது, ஒரு இது இருந்தது, நம்ம அந்த அந்த கதையில நம்ம ஈர்த்து உள்ள போனோம். ஸோ அவங்கள வந்து எழுதுறவங்க வேற ஒரு ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க, கதை எழுதுறவங்களோ கதை சொல்றவங்களோ ஒரு ஒரு லெவல் அவங்க யோசிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி நம்மளால யோசிக்க முடியுமா? அங்கதான் அங்கேயும் தான் வருது ஃபேன் ஃபிக்ஷன் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஏன் வருது ஃபேன் ஃபிக்ஷன்? நம்மள வந்து நம்மளே அந்த கதையில நம்மள போட்டு போட்டு பார்க்க முடியுமா? அந்த கதைக்கும் நம்ம கதைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த மாதிரிலாம் யோசிக்கிற இடத்துலதான் ஃபேன் ஃபிக்ஷனுங்கிறது வருது. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஃபேன் ஃபிக்ஷன் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஹாரி பாட்டரோட அந்த அந்த ஹாரி பாட்டர் அவங்க அந்த அவங்க கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் பயங்கர ஒரு 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 என்ன சொல்றது, அது இப்போ தனி உலகம் ஆயிடுச்சு. அது வந்து இப்போ அதுக்கும் ஜேகே ரோலிங்க்கும் சம்மந்தமே இல்லாத லெவல்ல ஒரு ஒரு லெவல்ல இப்போ அந்த ஃபேன் ஃபிக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப அதுக்கெல்லாம் முன்னால நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன் நான் பார்க்கும்போது அது ஃபேன் ஃபிக்ஷன் நான் பார்க்கல. அப்போ வந்து ஒரு இந்த இராட்டிக்கா லிட் இராட்டிக்கா அந்த மாதிரி சைட்ஸ்லாம் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மெயின் ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ், இப்போ ஒரு ஒரு காமிக் புக்லயோ சினிமாலயோ வர ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கேரக்டர் ஆனா ஸ்ட்ரைட்டா வந்துட்டு போவாங்க, ஆனா அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது, நாங்க எங்கேயோ இருப்பாங்க. அது அந்த மாதிரி ஆரம்பிச்சு வந்ததுல நான் நிறைய படிச்சிருக்கேன் அந்த மாதிரி. சோ என்ன சொல்றேன், ஹெச்பி ஃபேன் ஃபிக்ஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க நாளைக்கு, அது வந்து எப்படி ஜேகே ரோலிங்க தாண்டி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் என்ன சொல்றேன்னு எனக்கு சம்டைம் நடுவில் மறந்துவிடும். ஸோ அதான் இப்போ அந்த என்ன பாயிண்ட் மெயினாக என்ன சொல்றோம்னா, ஃபேன் ஃபிக்ஷன் எங்கேருந்து வருது? ஒரு நம்மளுக்கான ஒரு இடம் இல்லாத இடத்துல நம்மளுக்கு நாமளே ஒரு இடத்த கிரியேட் பண்றது தான் அந்த ஃபேன் ஃபிக்ஷன். இப்போ நம்ம குயர்ஸ் நம்ம குயர் நரேட்டிவ் நிறைய இது மாதிரி பேசியிருக்கோம் இல்லையா. இந்த இந்த வருடம் நிறைய இடத்துல இந்த மாதிரி இந்த இலக்கியல நிறைய இதை கேட்டிருக்கோம். எங்கெல்லாம் நம்மளுக்கு இடங்கள் கொடுக்கப்படுகிறது, இடம் எடுக்கப்படுகிறது, அந்த இடத்துல நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறோம், அந்த இடத்துல பார்க்கணும். இலக்கியத்திலையும் சரி, இப்போ மெயின் ஸ்ட்ரீம் நரேட்டிவ்ஸ்லயும் அதுதான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபேன் ஃபிக்ஷனுங்கிற ஒரு இதுல நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு ஹாரி பாட்டர் கதைனா ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒரு ஒயிட் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு ஒயிட் செட் பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஒரு பையன் இருக்கான், அவனோட கதை அது அந்த கதையை தவிர வேற எதுவும் நடுவுல உள்ள வரல அப்படின்னு சொல்லும் போது அந்த இதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வளைச்சு விட்டுக்கிறோம். நம்ம அது ஒரு ஸ்ட்ரைட்டா போற இடத்துல நம்ம வளைச்சு விட்டுக்கிறோம். அந்த ஹாரி பாட்டர்ல மத்தவங்க கேரக்டர்ஸ் யார் இருக்காங்க? சரி, இப்போ ஒரு 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 டிரேக்கோவோ ஒரு ஒரு ரானோ அந்த மாதிரி இருக்கவங்க, அவங்க கதை எழுதுற முதல் ஆசிரியர் அவங்க வந்து அது ஒரு சிஸ் ஹெட்டா ஒரு ஒரு ஆண் ஆண்னா ஆண்ணா தான் இருக்கணும், பெண்ணா பெண்ணா தான் இருக்கணும், இவங்க ரெண்டு பேர் காதல் இருந்தா இந்த ஆண் பெண் காதல் மட்டும்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நரேட்டிவ்ல தான் போகுது. அதுல நம்ம உள்ள நுழைஞ்சு ஒரு டிரேக்கோக்கும் ரானுக்கும் ஒரு ஒரு முடிச்சு போட்டு விடுறோம். ஒரு ஸ்னேப்புக்கும் ஒரு லூப் சாரி, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நரேட்டிவ்ல எடுத்துட்டு வெளில எடுத்து போயிட்டு குயர் ஆக்கி விடுறோம். இந்த குயர் நரேட்டிவ்ஸ்ல தான் அந்த ஃபேன் ஃபிக்ஷன் நல்லா வாழ்ந்துட்டு வருது. நாடிகா? ஆ, இருக்கேன் இருக்கேன். சாரி சாரி, கொஞ்சம் இது இன்டர்நெட் கொஞ்சம் மேலக்கே போயிட்டு வருது. சாரி. ஆ,
ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு குயர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நிறைய நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ அவெஞ்சர்ஸோட ஃபேண்டம் ஒன்று இருக்கு, லோக்கி ஃபேன் ஃபிக்ஷன் நிறைய பார்த்துருப்பீங்க. லோக்கி வந்து இன்ஃபேக்ட் அந்த டிவி சீரீஸே எடுத்துட்டு வரும்போது அவங்கள லோக்கிய வந்து கொஞ்சம் ஒரு குயரா பையா தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கும் அதையும் தாண்டி நிறைய ஃபேன் ஃபிக்ஷன். நான் முதல்ல நான் படிச்சது வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காக்கும் டோனி ஸ்டார்க்கும் உள்ள இருக்க ஒரு நட்பை வந்து ஒரு பெரிய ஒரு லெவல் எடுத்துட்டு நல்லா சில பேர் ஃபன்னி எடுத்துட்டு போறாங்க, சில பேர் கொஞ்சம் இதுவா எடுத்துட்டு போறாங்க. ஸோ அது அந்த மாதிரி சில ஃபேன் ஃபிக்ஷன்லாம் இருக்கு நம்ம அதெல்லாம் அதையும் அதையும் தாண்டி இப்ப பார்த்தோம்னா இப்போ பிளாக் விடோ இவங்க அங்க பேர் என்ன பிளாக் விடோ அவங்களுக்கும் கேப்டன் மார்க் நட்டாஷா ரோமனோஃபும் கேப்டன் அமெரிக்காவா இருக்கட்டும் கேப்டன் அமெரிக்கா சாரி கேப்டன் மார்வலா இருக்கட்டும் கேப்டன் மார்வலுக்குமே ஒரு ஓரளவுக்கு குயர் டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் பிளாக் பேந்தர்ல வர அந்த இவங்க அந்த பாடி கார்டு அவங்களுக்கு அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு குயர் ஸ்டோரி எல்லாம் எடுத்து இன்ஃபேக்ட் அவங்க ஒரிஜினல் காமிக் புக்ஸ்லயே நிறைய இருக்கு. அதையும் தாண்டி நம்ம ஃபேன் ஃபிக்ஷன்ல பாக்கணும், அது ஒரு குயர்னஸ் கொண்டு வரணும்னு நிறைய இந்த சைஸ்ல ஃபேன் ஃபிக்ஷன் ஃபேண்டம்ல நிறைய வருது. இப்போ ரீசெண்டா இது இது இந்த டாபிக் பத்தி கொஞ்சம் தேடும் போது ஒன்னு யூடியூப்ல வந்து சில ஃபேன் ஃபிக்ஷன்லாம் அனிருத் ரவிச்சந்தர் பேஸ் பண்ணி சில பேர் என்ன இந்த பிடிஎஸ் ஃபேண்டம் இந்த கொரியன் பாப் அந்த இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து யூடியூப்ல கதை சொல்றாங்க. அது லிங்க் மேபி வி கேன் புட் லிங்க்ஸ் லேட்டர் மௌலி. ஷூர் நாடிகா. சோ அந்த மாதிரி நான் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எதுக்காக இது ஹவு பேசலாமா? ஹாரி பாட்டர் ஃபேண்டம்ல சின்ஸ் ஐ வாஸ் இன் ஸ்கூல் நான் ஹாரி பாட்டர் ஃபேன் ஃபிக்ஷன் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஆஸ் அ சைல்ட் வந்து அந்த படிக்கும் போது ஒரு செல்ஃப் டிஸ்கவரி அதை பத்தி ஐ திங்க் வி ஷுட் ஸ்பீக் அபவுட். பிகாஸ் அந்த ஒரு ஏஜ்ல நம்மளோட ஐடென்டிட்டி என்ன அண்ட் பாப் கல்ச்சர்ல அவ்வளோ ஒன்றும் ரெப்ரஸன்டேஷன் இல்லை, குயர் ரெப்ரஸன்டேஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல இப்போ ஃபேன் ஃபிக்ஷன்ஸ் படிக்கும்போது ஒரு கே கப்பிள் பத்தி இல்லை ஒரு லெஸ்பியன் கப்பிள் பத்தி இல்லை டிரான்ஸ் கேரக்டர்ஸ் பத்தி படிக்கும்போது அந்த ஒரு ரியலைசேஷன் வரதுக்கு ஐ திங்க் ஃபேன் ஃபிக்ஷன் ஹேஸ் ஹெல்ப் அ லாட் ஆஃப் குயர் பீப்புள். ஸோ இப்போ ஃபேன் ஃபிக்ஷன்ல ஓடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன் ட்ரூ பேரிங். ஸோ இந்த ஓடிபி வந்து ஐ திங்க் ஃபார் ஃபேன்ஸ் இது வந்து மாறிட்டே இருக்கும். When you're 15, your OTP is something, maybe a cishet couple. But when you're 30, maybe your OTP is something else altogether. And in the madri or mainstream characters, especially in the Harry Potter fandom, la pathingina, J.K. Rowling vandha avanga or transphobe appdinu avanga solitaanga na or transphobic person appdinu avanga rombave violent ah ezhudhirukanga transgender persons pathi. ஸோ அப்படி எழுதினதுக்கு அப்புறமும் என்ன பார்த்தோம்னா அந்த ஃபேண்டம்ல இருக்கிற ரைட்டர்ஸ் வந்து அதை ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு, ஜே கே ரோலிங் ஹூ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த சீரீஸ், அவங்கள ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் டிரான்ஸ் கேரக்டர்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸா இருக்கட்டும், த ஹீரோ ஆஃப் த சீரீஸா இருக்கட்டும், அவங்கள ஒரு டிரான்ஸ் கேரக்டரா மாத்தி எழுதியிருக்காங்க.
ஆர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஃபேன் ஆர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு அந்த கிரியேட்டர் கிட்டேருந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டோம். அந்த அவங்க கேரக்டர்ஸை வச்சுட்டு அந்த வேர்ல்டை வச்சுட்டு நம்ம வந்து ஃபேன்ஸ் வந்து அதை இன்னும் ஒரு டைவர்ஸா பார்க்கலாம். இவங்க வந்து ஜேகே ரவுலிங் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க டம்பிள்டோர் இஸ் கே அப்படின்னு ஒரு நாளைக்கு, அப்புறம் இன்னொரு நாளைக்கு வேற ஏதாவது சொல்லிட்டு போய் போவாங்க. பட் ஃபேன்ஸ் வந்து அதை எடுத்துட்டு ஆக்சுவல் ஒரு ரியாலிட்டியா மாத்திருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இந்த ஃபேன் ஃபிக்ஷன்ல இருந்து ஆக்சுவல் பப்ளிகேஷன்ஸ்க்கு போன ஸ்டோரிஸும் இருக்கு. இந்த இந்த 50 Shades ஆஃப் கிரே வாஸ் ஆக்சுவலி ட்வைலைட் ஃபேன் ஃபிக்ஷன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ திங்க் தமிழ் ஸ்பேசஸ்ல குயர் ஃபேன் ஃபிக்ஷன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. ஓகே நடிகர் நீங்க போறீங்களா நான் சொல்லுவா? இல்ல நீங்க சொல்லுங்க. ஓகே சோ தமிழ்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, ஆனா இப்போ ரீசெண்டா வந்த ஃபேன் ஃபிக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்தது வந்து இந்த மூத்தோன் படத்துக்கு, மலையாள படம் மூத்தோன் கீத்து மோகன்தாஸ் டைரக்ட் பண்ணி வந்த படத்துக்கு. அதுல வந்து ஃபிளாஷ்பேக்ல வந்து ஒரு கே லவ் ஸ்டோரி மாதிரி ஒன்று இருக்கும். நிவின் பாலியும் ரோஷன் மேத்யூஸும் பண்ணியிருப்பாங்க ரெண்டு ரோலு. ஸோ அந்த கதைக்கு சார்ந்து தமிழ்ல வந்து கதைகள் கவிதைகள்லாம் ஒரு சிலது வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பிளசிட்டா ஃபேன் ஃபிக்ஷனா எழுதுனது அந்த அந்த விதத்துல வந்திருக்கு. பட் அதை தாண்டி மற்ற படங்கள் இருக்கு இல்லையா, லைக் ஒரு ரெகுலர் சிஸ் ஹெட்ரோசெக்சுவல் காதல் கதைகளை வந்து எப்படி குவேர் பண்ணியிருக்காங்கன்னும் போது லைக் அது ஓவராலா தான் சொல்லியிருக்காங்க, எழுத்து வடிவுல கிடையாது எனக்கு. பட் ஆனா இந்த மூத்தோனை ஒட்டி நிறைய வந்திருக்கு. மேல வந்து நான் பின் பண்ணிருப்பேன், அதே மாதிரி வந்து மேல வந்து ஒரு படமும் நான் பின் பண்ணிருப்பேன். இது 1978ல் சதுரத்துக்குள் வட்டமா இல்ல வட்டத்துக்குள் சதுரம்னு ஒரு படம் வந்துச்சு. வட்டத்துக்குள் சதுரம்னு ஒரு படம் வந்துச்சு தமிழ் படம் 1978ல். அதுல வந்து ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் காமிச்சிருப்பாங்க, அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பாட்டுல வந்து ஒரு ஹோமோ எரோட்டிக்கா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அதை சார்ந்து ஒரு படம் கூட வரைஞ்சி மனம் போல் வாழ்வோம் துணை நீண்டு ஒரு லைன் வரும் அந்த பாட்டுல. ஸோ அந்த இதையும் வந்து ஆக்சுவலி டிஜிட்டலி வரைஞ்சிருப்பாரு கிரீஷ். ஸோ அதுக்கான லிங்க்கும் மேல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப கம்மியா தான் இருக்கு தமிழ்ல கிரியேட் பண்ணி நம்ம லேட்டரா பாக்குறதுக்கு. பட் அதை தாண்டி வேற எங்கேயாவது இதுக்கான ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் யூனிவர்ஸ் தமிழுக்கு இருக்குதான்னு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். செந்தில் நாதிகா உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது இருக்கா? ஓ ஒண்ணு பார்த்தோன்னா நம்மளுக்கு செந்தில் நீங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க நடிகா, எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்ல வந்தேன், நீங்க சொல்லுங்க. ஒன்னு பாக்கணும்னா இப்ப நம்ம தமிழ் சினிமாவை எடுத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கதைகள்லாம் இதோட மூலத்தை பாத்தீங்கன்னா இந்த ராமாயணமும் மகாபாரதத்துல இருந்து தான் எடுத்து வரலாம். அதுக்கு வந்து ஒரு ஒன்னு ரெண்டு பெரிய டைரக்டர்ஸ் கூட நம்ம பேர் சொல்லலாம், அவங்க திருப்பி திருப்பி அதே இடத்துக்கு போறாங்க, அதுல இருந்து எடுத்துட்டு வராங்க. அது கூட நம்ம ஓரளவுக்கு ஃபேன் ஃபிக்ஷனா பாக்கலாம். இப்போ ஒரு ஒரு மகாபாரதத்துல ஒரு 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 பாட்டு எப்படி பாத்தீங்கன்னா டூ பிரதர்ஸ், ஒரே அப்பா ரெண்டு அம்மா ரெண்டு ஒரு ஸ்டெப் பிரதர்ஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் வர சண்டே வந்து ஒரு அது வந்து மகாபாரதத்துல ஒரு ஒரு இதுவா தான் வருது. ஆனா அதை எடுத்துட்டு நம்ம தமிழ் சினிமால வேற மாதிரி எடுத்து காமிக்கிறோம். ஸோ ஐ திங்க் தமிழ் சினிமாலே நிறைய நம்ம தமிழ் தமிழ் சினிமா மட்டும் இப்போ இந்த ஹரிக்கத்த பிரசங்கம்னு கர்நாடகாவில் சொல்றாங்க, அந்த கதாகாலட்சேபம்ல நம்ம ஊர்ல வில்லுப்பாட்டுலாம், இந்த ராமாயணமும் மகாபாரதமும் திருப்பி திருப்பி வேற வேற விதத்துல வந்து சொல்றாங்க இல்லையா, அதுவும் ஒரு விதத்துல ஃபேன் ஃபிக்ஷனா? அது ஒரு கேள்வி. ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்தேன், என்னன்னா வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து ஃபேன் ஃபிக்ஷனுக்குன்னு தனியா யூனிவர்ஸ் இல்லாம ஃபேன் ஃபிக்ஷனா எடுக்கிறோம்னா படமா தான் எடுத்துடுறோம்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஒரே கதையை வந்து திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க வெவ்வேறு பேருன்ற இடத்துல எனக்கு அது ஃபேன் ஃபிக்ஷனான்ற கேள்வி எனக்கும் வந்துச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆமா இப்போ அந்த நம்மளுடைய அந்த இது இருக்கு ராமாயண மகாபாரதத்தை சார்ந்து, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ராவணன் படம் இருக்கும் பொழுது அந்த கதையை சார்ந்து ஒரு கதை இங்க கண்டெம்பரரியா தான் நம்ம அந்த கதையை சொல்றோம்ட்டு பார்த்தா. பட் ஆனா நம்ம ஃபேன் ஃபிக்ஷன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா தட் இஸ் ப்ராபப்ளி ஃபேன் ஃபிக்ஷனா தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல எடுக்கிற அத்தனை அம்மன் படங்களும் ஃபேன் ஃபிக்ஷன் தான் தோணுது. அது நடந்ததோ நடக்கியோ அது வந்து எடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன் ஃபிக்ஷன் பேஸ்டு தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. இப்போ வந்து மித்தாலஜி சார்ந்து பாக்குற போது ஆமா அம்மன் படங்கள்லாம் ஒரே அம்மன், அது மட்டும் இல்ல இப்ப நம்ம முன்னால பாத்தீங்கன்னா அந்த மித்தாலஜிக்கல் படம் நம்ம சிவாஜி எம்ஜிஆர் எரா லைன்ல பார்த்தானே ஒரு
இலக்கியத்துல வந்து ஒரு நாலஞ்சு விதமான ஒரு ஒரு பொயட்டியோ ஒரு ஒரு பர்சனாலிட்டி ஒரு அஞ்சாறு பொயட்டுங்கிற பர்சனாலிட்டியை சேர்த்து ஒன்னாக்கி அதுல இருந்து ஒரு ஒரு இந்த சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் வந்துச்சு. ஆனா அது வந்து கிட்ட கிட்ட அது எங்கேருந்து அந்த படத்தோட மூலக்கதை எங்கேருந்து வருதுன்னு யாராலையும் இன்னும் சொல்ல முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிரீக் மித்தாலஜில இருந்து எடுத்த மாதிரி இருக்கும். அந்த ஜட்மெண்ட் ஆஃப் பாரிஸ்ங்கிற அந்த கதை அந்த அதுலேருந்து சிலது வர்ற மாதிரி இருக்கும். சிலது வந்து ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துலேருந்து மிக்ஸ் பண்ணி ஒரு இது எடுத்து கிரியேட் பண்ணி அது ஒரு அது அவங்களே அதுலேருந்து ஒரு தனி யூனிவர்ஸ் வருது. ஒரு கந்த புராணமோ அந்த மாதிரி நம்ம மித்தாலஜிலே நிறைய இந்த ரீடெல்லிங் தான். இன்ஃபேக்ட் அவர் மித்தாலஜி இட்செல்ஃப் இஸ் ரீடெல்லிங் ஆஃப் நிறைய ஒரு ஒரு சிஸ்டம்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணி ஒரு ஒரு ஃபேண்டம் கிரியேட் பண்றாங்களோ தான் தோன்றுது. காட்ஸே வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து இந்த ஒரு சிலர் ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்கு ஆன் த பேஸ்ட் ஆஃப் இந்த காடஸ் பேஸ் நேம் சந்தோஷி மாத்தான்ற காடஸ்ல ஐ மீன் அவங்க வந்து இந்த காடஸ் வந்து வெளியே வந்தது வந்து லேட் 1800s ஒரு ஏர்லி 1900s தான் வந்த மாதிரி இருக்கும். அவங்களோட இது எல்லாமே த மித்தாலஜி அண்ட் வர்ஷிப் அரவுண்ட் ஹர் இட்ஸ் ஆல்சோ வெரி நியூ. ஸோ அதனால வந்து அதுவும் அது இப்போ பார்க்குற போது அதுக்கான ஒரு ரிசர்ச் பேப்பர் இருந்திருக்கும். அது எப்படி வந்து அந்த ஒரு நியூ காடஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கு பேஸ்ட் ஆன் ஃபிலிம்ஸ் அது பேஸ்ட் ஆன் புக்ஸ் அப்படின்ட்டு மாறி மாறி வருது. ஸோ ப்ராபப்ளி எவ்ரி ஒன் நீட் சம்திங் நியூ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் பீங் லைக் என்ன ஃபேன்ஃபிக் பீங் ஆன் த சைட் லைன் அது வந்து எங்கேயோ மெயின் ஸ்ட்ரீம் வந்து மிக்ஸ் ஆகிட்டு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத போகிற ஒரு பிளர் லைனாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன் இதில் மித்தாலஜி ஃபேன்ஃபிக் ஆகிற இடத்துல. இப்போ தமிழ் இலக்கியத்தில் ஃபேன் ஃபிக்ஷனுக்கு ஒரு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி முன்னால் நம்ம வச்சோம். அது பற்றி சொல்லுங்க. இந்த ஃபேன் ஃபிக்ஷனுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி ஒரு இது வேணும். அது சஸ்டெயின் பண்றதுக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும். அந்த இப்போ இப்போ இவங்க ராகமல்லிகா சொன்ன மாதிரி இந்த ஒரு ஹாரி பாட்டர் இருந்தது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நேரேட்டிவ் இருந்துச்சு அதுலேருந்து பிரிஞ்சு போய் அவங்களுக்குன்னு தனியாக அவங்களுக்குனே ஒரு ஃபேண்டம் கிரியேட் பண்ணாங்க. அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரிசோர்ஸஸ்லாம் இருந்தது இல்லை ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருந்துச்சு. அந்த கம்யூனிட்டி நம்மளுக்கு இருக்கா தமிழ் இலக்கியத்திலையோ தமிழ் இதுலையோ தமிழ் குயர் ஸ்பேசஸ்லயோ அது ஒரு கேள்வி. எனக்கு எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல முன்னாடி சொன்ன மாதிரிதான். பட் எனக்கு வந்து இப்போ நம்ம பேசும்போது இன்னொன்று தோணுச்சுன்னா நமக்கு பொன்னியின் செல்வன் வந்து ஒரு ஃபேன் ஃபிக்ஷனா என்ற ஒன்று எனக்கு வந்து ஒரு கேள்வி எழுது. அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஃபிக்ஷஸான ஒரு இதுவாக எடுத்துட்டு வந்தது தானே. ஸோ இப்போ அதுவும் ஒரு ஃபேன் ஃபிக்ஷனாக வருமா? இப்போ அப்படி பார்த்தோம்னா அது அந்த கதைக்குன்றது வந்து ஒரு தமிழ் லிட்ரேச்சர் இதில் படிக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு கம்யூனிட்டியாக தானே இருப்பாங்க. அது நல்ல பாயிண்ட். அது வந்து ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஆள் வந்து கதை எழுதுனாங்க அது ஃபேன் ஃபிக்ஷனா இல்லை அது ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிக்ஷனா இல்லை அதுலேருந்து பிரிஞ்சு இப்போ ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் நம் முதல்ல ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸாக காமிக்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன பிட்டு வந்தால் வரும். ஸோ அதுலேருந்து எடுத்து நம்ம பெருசாக்கிட்டு அவங்க ரெண்டு பேர் நடுவில் ஒரு குயர் ரொமான்ஸை நம்ம இமேஜின் பண்ணோம்னா அது ஃபேன் ஃபிக்ஷனா அந்த மாதிரிலாம் அதுக்குன்னு ஒரு நம்ம இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இப்போ இந்த குவீஸ் நம்ம குயர் சென்னை குரானிக்கல்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்களாக இருக்கட்டும் மற்ற ஃபோரங்களாக இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ண முடியுமா? ஐ திங்க் அதுக்குன்னு ஒரு இடம் கிரியேட் பண்ணினா ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் படிக்கிறது நான் ரொம்ப ஸ்லோவாக படிப்பேன். பட் யூடியூப்ல அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஆடியோ ஃபார்மேட்ல தமிழ்ல ஃபேன் ஃபிக்ஷன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா பிப்ளிக்கல் ஃபேன் ஃபிக்ஷன் இஸ் லூசிஃபர். ஸோ அதுல நிறைய ஐ மீன் தே டேக் லூசிஃபர் அண்ட் அவனை வந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க ஒரு டீமன் கேரக்டரை கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு பைசெக்சுவல் கேரக்டரா போட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இன் த வெஸ்ட். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன் மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் தமிழ்ல இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருந்ததுனா அதாவது ஈவன் இஃப் குயர் சென்னை க்ரானிக்கல்ஸ் கேன் ப்ரொவைட் ஸ்பேஸ் ஃபார் ஆடியோ புக்ஸ் ஆர் ரைட்டிங் ஆஃப் குயர் ஸ்டோரிஸ் அரவுண்ட் தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் லிட்ரேச்சர் இல்ல தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம்ஸ் ஐ திங்க் தட் வில் பி கிரேட்.
கண்டிப்பா ஐ திங்க் அதுக்குன்ற ஒரு கம்யூனிட்டி நமக்கு இருக்கிறது, பேசுறதுக்கு இருக்கும்போது நம்ம அது அந்த அதுக்கான முன்னெடுப்பு பண்ணலாம் கண்டிப்பா. நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி எழுத்து வடிவில் நிறைய இருக்கிறது இல்லை. ஈவன் குயர் லிட்ரேச்சர், நம்ம வந்து ரெகுலரா பேசுற ஒரு குயர் லிட்ரேச்சரே வந்து நமக்கு எழுத்து வடிவில் அதிகமா இருக்கிறது கிடையாது. பட் ஆனா வந்து இன்னொன்னு பார்த்தோம்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி பாட்காஸ்டா இருக்குது, யூடியூப்ல இருக்கு, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா வந்து ப்ராபப்ளி எரோட்டிக்கா வடிவில் நிறைய ஃபேன் ஃபிக்ஷன் இருக்குது, அதை ஃபேன் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றதும் இருக்கு ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த குவேர் கம்யூனிட்டின்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது அந்த க்ளோஸ்னஸ் டுவர்ட்ஸ் எரோட்டிக்கா என்னும் பொழுது அந்த இடத்துலையும் வந்து ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் பிகாஸ் அந்த மெயின் ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸை வச்சு தான் வந்து குவேர் பர்சன்ஸ் அதை டெவலப் பண்ணுறதாகட்டும் இல்லை அந்த கதை களத்தை உருவாக்குறதாகட்டும், ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் தெர் இஸ் அ லாட் ஆஃப் பாசிபிலிட்டி நம்ம ஃபேன் ஃபிக்ஷனுக்குன்ற ஒரு தளம் அந்த குயர் லிட்ரேச்சருக்குன்ற ஒரு ஆடியன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி உருவாக்குற மாதிரி ஃபேன் ஃபிக்ஷனும் அதோட பார்ட்டா இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஐ திங்க் தட்ஸ் வெரி பாசிபிள் ஃபார் அஸ் டு கிரியேட், ஒரு பாட்காஸ்டா கூட பண்ணலாம், இல்லை எழுத்து வடிவில் பண்ணலாம், இல்லை இதே மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் கூட நம்ம கொண்டு போய் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமாவோ எடுக்கிறோம் இல்லை தமிழ் மற்ற படைப்புகள் ஆர்டிஸ்டிக் கிரியேஷன்ஸ் பார்க்குறோம்னோ அது வந்து ஒரு சர்டன் ஒரு ஆம்பளைனா மீசை முறுக்கிட்டு இந்த வரப்பா நின்றுட்டு இப்படிதான் இருக்கணும். அவன் வந்து இப்போ நம்ம தமிழ் சீரியல்லாம் பார்க்குறோம், நம்ம எல்லாத்துலையும் பார்க்குறோம், ஏன் வரலன்னா அதுக்கு லேக் ஆஃப் அங்கே ஒரு 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 பாடி ஆஃப் ஒர்க்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு கேட்டால் ஒரு நாலஞ்சு கதைகள் திருப்பி திருப்பி ஏன் போகிறோன்னா அவ்வளோதான் இருக்கு, ஒரு ரெக்கக்னைஸ் பாடி ஆஃப் ஒர்க்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோரம் ஒரு ஃபோரத்தில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி ஒரு QCC மூலம் ஒரு கிரியேட் பண்ணும்போதோ அந்த இதுக்கு நம்ம வந்து ஸ்லோவாக அது வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே இது ஃபில்டர் ஆகும், நம்ம கிரியேட் பண்ணுற ஃபேன் ஃபிக்ஷன் வந்து அங்கே போய் சேரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ எனக்கு இன்னொரு இந்த இடத்துல இருக்கு, ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு நண்பருடன் பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க ஃபேன் ஃபிக்ஷன்ன்றது வந்து நமக்கு நாமே கிரியேட் பண்ணிக்கிறது, நம்ம வந்து இருக்கிறத வச்சு கிரியேட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட சாட்டிஸ்ஃபை ஆகிடணுமா ஃபேன் ஃபிக்ஷனோட, இல்லைனா வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஃபில் மேக்கர்ஸ் ஸ்டோரி ரைட்டர்ஸ் இல்லை பப்ளிஷிங் ஹவுசஸ் கிட்டேருந்து இன்னும் நிறைய குயர் கண்டென்ட் வந்து நம்ம டிமாண்ட் பண்ணணுமா என்ற ஒரு கேள்வி வச்சாங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஃபேன் ஃபிக்ஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நம்ம அதோட லைக் திருப்தி அடைஞ்சிடுறது ஓகேவா இருக்குமான்றதும் ஒரு கேள்வியா எனக்கு இருக்கு, அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்றீங்களா? ஆக்சுவலி அதை பத்தி பேசும்போது நம்ம இப்போ ஃபேன் கம்யூனிட்டிஸை பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ஃபேன் கம்யூனிட்டிஸ் வெஸ்டர்ன் புக்ஸோட ஃபேன் கம்யூனிட்டிஸ் பார்த்தோம்னா அதுலேருந்தே கிரியேட் ஆன ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒரிஜினல் ஒர்க்ஸ் கிரியேட் பண்ணும்போது அவங்க ஃபேன் ஃபிக்ஷன்ல என்ன லேர்னிங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அதுலேருந்து என்ன ஐடியாஸ் வந்திருக்கும் அவங்களுக்கு, அதெல்லாமே அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஃபிக்ஷன்லையும் அவங்க கொண்டு வராங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரொமோட் குயர் ரைட்டர்ஸ் அண்ட் குயர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், பிகாஸ் அதுதான் ஒரு டேர்ம் இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் பார்க்குறேன் அதை. கரெக்ட். நாடிகா உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா இதுல? செந்தில், நாடிகா. எனக்கு ஒரு ஒரு இது என்னன்னா இப்போ ஃபேன் ஃபிக்ஷனுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அங்கீகாரம் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அது 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 இன்னும் ஃபேன் ஃபிக்ஷனை கூப்பிடுவோமா நம்ம? நேத்திக்கு இவங்க லிவிங் ஸ்மைல் வித்யாக்கும் சோபசக்திக்கு நடுவில் நடந்த உரையாடலையும் அந்த ஒரு சின்ன அந்த பாயிண்ட் ஸ்லைட்டை தொட்டுட்டு போனாங்க. ஹலோ, கேக்குது சொல்லுங்க. ஹலோ, நாடிகா நீங்க பேசுறது கேக்குது? நான் பேசுறது கேக்குதா? ஓகே, பேசுறது கேக்குதா யாருக்காவது? செந்தில், மௌலினி, நீங்க பேசுறது கேக்குது எனக்கு, பட் நாதிகா பேசுறது கேக்குது, பட் நம்ம பேசுறது அவங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல. ஓகே, உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, நான் மெசேஜ் அனுப்பி இருக்கேன். சரி, ஹலோ, கேக்குது, இப்போ கேக்குது எனக்கு. ஓகே, சூப்பர் நாதிகா, போங்க நீங்க.
நாடிகா? ஆ ஹலோ. கேக்குது. ஓகே, உங்களுக்கு நெட்ஒர்க் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். நாடிகாக்கு செந்தில், நீங்க ஏதோ சொல்ல வந்திருந்தீங்க, நீங்க சொல்றீங்களா? நாடிகா அதுக்கப்புறம் நீங்க முடிச்ச பிறகு ஆரம்பிப்பாங்க. மௌலி, எனக்கு அந்த கொஸ்டின் மட்டும் திருப்பி ஒரே ஒரு முறை சொல்றீங்களா? ஐ மீன், நான் வந்து அதை கவனிச்சுட்டு இருந்தேன். அந்த இது ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா வந்து, இப்போ நம்ம ஃபேன் ஃபிக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணோம்னா, லைக் இருக்கிற அந்த எக்ஸிஸ்டிங் என்டர்டெயின்மெண்ட் லிட்ரேச்சரை வந்து ஃபேன் ஃபிக்ஷனாக வந்து ஒரு கம்யூனிட்டியாக கிரியேட் பண்ணிட்டு போனோம்னா, ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அதோட வந்து திருப்தி அடைஞ்சிருவோமா? இல்லைனா வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு குவேர் இன்க்ளூசிவான ஸ்டோரிஸோ ஃபிலிம்ஸோ எடுக்க சொல்றத நிறுத்திட்டு இதோட நம்ம திருப்தி அடைஞ்சிருவோமான்றது தான் ஒரு கேள்வி. அது எனக்கு அது அது எந்த அளவு ஹெல்த்தின்னு எனக்கு தெரியல. இல்லை வந்து நான் வந்து ஒரு டூ வேஸில் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறேன். ஏன்னா வந்து நம்ம ஆரம்பத்தில் படிச்ச பேசின ஹாரி பாட்டர் ஆகட்டும், இல்லைனா வந்து நமக்கு நம்மளுக்கான டிமாண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் பப்ளிஷிங் ஹவுசஸ் ஆர் ஃபிலிம் மேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் கிட்ட எப்பவுமே வந்து அந்த ஸ்குவேர் கேரக்டர்ஸை மெயின் ஸ்ட்ரீம் ஆக்குறதுக்கான டிமாண்ட்ஸ் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அது மாறக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஃபேன் ஃபிக்ஷன்னு நம்ம பார்க்கறது வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஓரளவில் வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீமான இருக்க ஒரு ஹெட்ரோனோமேட்டிவ் ஸ்டோரியோட ஒரு பிடிச்சி போயிட்டு அது பண்ணுறது வேற விஷயம். பட் அந்த ஸ்டோரி அப்படி இல்லாத பட்சத்தில் மேபி ஒரு ஒரு ரெண்டு கேரக்டர் வந்து டிரான்ஸ்போபிக்காவோ இல்லை ஹோமோஃபோபிக்காவோ இல்லை குயர் ஃபோபிக்காவோ இருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் ஸோ அங்கே வந்து ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அந்த விஷயத்துல வந்து எனக்கு வந்து இதோட திருப்தி அடைஞ்சிடணுன்றது ஒரு இது கிடையாது. செகண்ட் ஆஃப் ஆல், எனக்கு வந்து இந்த ஹெச்பி இது பத்தி பேசுற போது தான் வந்து எனக்கு வந்து இது சொல்ற போது எனக்கு இன்னொரு க்வெஸ்டினும் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஹெச் ஹாரி பாட்டர் இதுன்றத வந்து அந்த அவங்க வந்து ஒரு பிக் செலப்ரேஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருப்பாங்க. பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் எரேஷர் ஆஃப் இந்த பாஸ்ட்ல இருந்த ரோமன் கேத்தலிக் இன்க்விசிஷனோ இல்லை விச்சஸ்க்கு நடந்த ஆல்மோஸ்ட் லைக் 90 மில்லியன் விமன் ஹவ் டைட் பிகாஸ் ஆஃப் தே ஜஸ்ட் பீன் அன் ஆல்டர்னேட்டிவ் ஹேட் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபேத் ஆர் தே ஹேட் அ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ அந்த ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ஹெச்பி பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இட்ஸ் அ இட் ஹாஸ் அ வெரி டார்க் பாஸ்ட். ஸோ அந்த இது பண்ணிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி எரேஷர் பண்ணிட்டு ஒரு ஸ்டோரி வருதுன்னா, ஐ மீன் எப்படி வந்து அதை பர்சீவ் பண்ணுறது, எப்படி வந்து அதை டீல் பண்ணுறதான ஒரு கொஸ்டின் எப்பவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து சிமிலர் டு ஹெச்பி தேர் உட் பி சப்ரினா, த சில்லிங் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சப்ரினான்னு ஒன்று ஒரு சீரீஸ் இருக்கும். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமேட்டிக் பட் தே வுட் ஹவ் ஹானர்ட் த ஹிஸ்ட்ரி. பாஸ்ட்ல என்னென்ன நடந்திருக்கும், ஓகே மித்தாலஜினா இது இது இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இது பண்ணுங்க. இட் ஹாஸ் ப்ராப்ளம்ஸ், இட் ஹாஸ் லைக் ட்விஸ்டிங் லிட்டில் பிட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆனால், பட் அந்த ஹிஸ்ட்ரி அந்த பாஸ்ட்டை ஹானர் பண்ணுற ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ என்னோட க்வெஸ்சன் வந்து இதுதான். ஐ மீன் ஃபேன்ஃபிக் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டோரி ஆகட்டும், ஒரு ரியாலிட்டியை தாண்டி அதை வந்து நம்ம வந்து ஆஸ் அ எரேஷர் ஆஃப் அ ஹிஸ்ட்ரி ஆர் அ மெனி மெனி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அது பண்ணுறது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்குமா அப்படின்ற எனக்கு ஒரு க்வெஸ்சன் எப்பவுமே இருந்துகிட்டு வருது. பேசிக்லி ஐ எம் ஆஸ்கிங் லைக், இப்போ வந்து ஹெச்பிக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு, ஓகே இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் இந்த மைண்ட் தே ஹாவ் திஸ் ஐடியா அபவுட் ஹேவிங் திஸ் வே குவேர் கேரக்டர்ஸ் எல்லாமே இருந்தாலும், ஆர் வி கைண்ட் ஆஃப் ஃபர்கெட்டிங் த பாஸ்ட் ஆர் த ஹிஸ்ட்ரி விச் வி ட்ரை டு சே அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அந்த குவேர் கேரக்டர்ஸ் கொண்டு வரப்போது குவேர் ஹிஸ்ட்ரிஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அந்த மாதிரியான விஷயம்லாம் கூட நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அது எனக்கு ஒரு க்வெஸ்சன் ஆகவும் ஒரு இங்கே வந்து இங்கே கொண்டு வர கண்டென்ட் ஆகவும் இருக்கு. ஸோ யா மௌலி, நீங்க யாராவது சொல்றது ஆட் குயர் ஹிஸ்டரி எங்க இருக்கு செந்தில்? நமக்கு குயர் ஹிஸ்டரியே இல்லையே சுத்தமா. என்னதான் ரெஸ்பான்ஸ் அதுதான். ஐ மீன் தி ஐ மீன் லைக் யூ நோ கிரியேட்டிங் சம்திங் மை ட்ரிவியலைஸ் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அதனால அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். குவேரிஸ்டினா நம்மளுக்கு இருக்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான், அது அதை தாண்டி வேற ஏதோ நான் சொல்ல வரல இப்போதைக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் இஸ் இட் கோயிங் டு பி அ ரைட் திங் டு டூ, லைக் நம்ம ஃபேன்ஃபிக்லேயே வந்து சர்வைவ் பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு.
இல்ல அதே கேள்விதான் அப்பயும் வச்சோம். ஐ திங்க் வி ஷுட் நாட் கன்ஃபியூஸ் வித் ஹிஸ்டரி அண்ட் ஃபேன் ஃபிக்ஷன் ஒரு இடத்துல, பிகாஸ் வந்து அந்த நம்ம அந்த பொன்னியின் செல்வன் எக்ஸாம்பிள் எடுத்தது அதுதான் இல்லையா, நமக்கு வந்து அதுவும் ஒரு ஃபிக்ஷனலைஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் ரியல் லைஃப் கேரக்டர்ஸ்ன்ற ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த வந்து ஹிஸ்டரியை ரீரைட் பண்றோமான்றதும் ஒன்று இருக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து ஹிஸ்டரின்றதே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக் இல்லையா, தி வின்னர்ஸ் ரைட் த ஹிஸ்டரினும் பொழுது அது எந்த இடத்துலன்னு இருக்கு. அப்ப அந்த மாதிரி தான் நம்மளுடைய நிறைய குவேர் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எரேஷர் ஆயிருக்கு ஹிஸ்டரியில. ஆனா இப்போ வந்து நம்ம நிஜமாலுமே குவேர் பர்சனா அவங்க இருக்கும் பொழுது அதை ரீக்ளைம் பண்ணும்போது இல்லை ஹைலைட் பண்ணும்பொழுதே வர ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம வந்து அப்ரோப்ரியேட் பண்றோமா ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸான்ற ஒரு கேள்விகள் தான் வருது. ஸோ ஐ திங்க் குவேர் பர்சன்ஸா வி ஷுடன் பி வரி அபவுட் ஹிஸ்டரியை திரிக்கிறோமான்றது. ஏன்னா வந்து இப்போ ஹிஸ்டரின்ட்டு பார்க்கும்பொழுது கூட ஒரு குவேர் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து எந்த இடத்துலேருந்து நிறைய இந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டு என்ன பொறுத்து இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா வந்து அந்த ட்ராமால தான் இருக்கு, இல்லைனா குவேர் பர்சன்ஸ் மேலே செலுத்தப்பட்ட வயலன்ஸ்ல தான் இருக்குதுன்ற இடத்துல இருந்து தான் என்னால் பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியோ இல்லைனா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை கூட என்ஜாய் பண்றதுக்கு நம்ம வந்து அதை வந்து குவேர் ஆக்குறதோ இல்லைனா வந்து அது ஒரு ஃபேன் ஃபிக்ஷனாக கிரியேட் பண்றது வந்து ஐ திங்க் தட்ஸ் ஃபார் அவர் ஜாய். நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளை பொருத்தி பார்க்கறதுக்காக ஒரு விஷயமா தான் இருக்கும் பொழுது அது அது அதை ரொம்ப நம்ம வந்து ஹிஸ்டரியை ரேஸ் பண்றோமான்ற இடத்துக்கே நான் போக மாட்டேன் பர்சனலி. ஓகே சரி, எதை கேட்டா அது நம்ம அந்த ஹிஸ்டரி நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி தான் ஆனும். அது நம்ம ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சேக்ரெட் டியூட்டி மாதிரி அது. எனக்கு அந்த பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி அந்த இடத்துல ஒரு நம்ம ஒரு பெருசு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுருவோம் மெயின் ஸ்ட்ரீம் நரேட்டர்ஸ்ல. அங்க போய் நம்ம அது இதுதான் ஹிஸ்டரி இல்ல இது ஹிஸ்டரி இல்லைன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்கும் இந்த இப்போ இந்த இதுல சில இந்த ஆக்டர்ஸ் சர்க்கிள் சொல்லுவாங்க குட் பர்சன் குட் டிரான்ஸ் பர்சன் பேட் டிரான்ஸ் பர்சன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போக கூடாது. ஸோ அந்த அந்த இடத்துலதான் ஃபேன் ஃபிக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோன்னு எனக்கு தோன்றது. இப்போ வந்து ஒரு 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 ஹாரி பாட்டர் எடுத்துங்களேன், ஒரு ஸ்னேப்பியும் ஒரு ஒரு லூப்பினையும் நம்ம சேர்த்து பாக்குறோம். அது அதுல வந்து ஸ்னேப்புக்கு வந்து லெஜிட்டமைஸ் இது ஒரு 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 கிரீப்பி ஸ்டாக்கர் லெவல்ல ஒருத்தர் இருந்தாரு, அவரை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணி விட்டு ஒரு 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 குயர் கேரக்டர் எடுத்துட்டு வரோமா. அந்த மாதிரி நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஐ திங்க் அந்த அந்த இதை உடைக்கணும், அதுலதான் வரணும்னு தோணுது எனக்கு. ஐ திங்க் அந்த அந்த தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வி ஷுட் பி டூயிங். தேங்க்ஸ் ராதிகா. ராகவ் உங்களுக்கு இதுக்கு ஏதாவது ஆட் பண்ணிருக்கா? அவ்வளோ இன்டலெக்சுவலாக எனக்கு எதுவும் ஆட் பண்ணுறதுக்கு இல்லை. பட் இப்போது ஒரு ஃபேன் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து டைவர்ஜன்ஸ் நிறைய இருக்குது, நாட் ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவாலிட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் ஜெண்டர் ஆஃப் கேரக்டர்ஸ், பட் ஈவன் அந்த ஸ்டோரி லைன்லேருந்தே டைவர்ஜ் பண்ணி ஒரு நான் இந்த கேரக்டரை குயரா பாக்குறேன், இந்த கேரக்டரை நான் இந்த மாதிரி பாக்குறேன்னா அந்த கேரக்டருக்கு அப்ரோப்ரியேட் ஹிஸ்டரியும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்குறாங்க ஃபார் வை திஸ் பர்சன் இஸ் சோ அண்ட் சோ இன் ரிலேஷன் டு கேனன் வாட் தே சே ரைட் இன் ரிலேஷன் டு த ஒரிஜினல் ஒர்க். ஸோ அவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, வை இஸ் அ வில்லன் அ வில்லன், why is a creepy stalker a creepy stalker. So and because fan fiction vandu mainstream kedaiyadu, fan fiction vandu or unless we are talking about in the films and that are made by mainstream filmmakers, but fan fiction vandu or a place to experiment nu na paakuren. So anga vandu ungalku feedback um because or community maadhiri irukranaala feedback um varudhu ungalku. ஸோ அது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் லெவல்ல வென் இட் இஸ் நாட் ரீச்சிங் தேட் மெனி பீப்புள், ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் தட் ஸ்பேஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் டு சே என்னோட தாட் ப்ராசஸ் மற்ற கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது வந்து ஐ திங்க் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வெதர் அது லிட்ரேச்சராக இருக்கட்டும் இல்லை மூவிஸாக இருக்கட்டும், இப்போ சார்பட்டா பரம்பரை ரோஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட பேக் கேரக்டர்ஸை ஃபார்ம் பண்ணுறதும் இஸ் அ பிக் பார்ட் ஆஃப் ஃபேண்டம் அண்ட் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஸ்பேசஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணினோம்னா அது நம்ம கம்யூனிட்டிஸை எப்படி அஃபெக்ட் பண்ணும்,
அந்த தாட் ப்ராசஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறது இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங் ஃபார் மீ. பட் ஹிஸ்டாரிக்கலி எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சாரி. தேங்க்யூ ராகா. ஸ்மைலி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ப்ராப்ளம் உங்களுக்கு ஸ்பீக்கர் இன்வைட் அனுப்பியிருந்தேன், ஸ்மைலி உங்களுக்கு வந்துச்சான்னு தெரியல எனக்கு, நீங்களும் வந்து அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அவங்க சொன்ன மெசேஜ் என்னென்னா, நேருக்கு நேர் சூர்யாவுக்கு நடுவில் வந்து, சூர்யாவுக்கும் விஜய்க்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்டோரி நான் ரீட் பண்ணேன் லாங் பேக்குன்ட்டு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்ககிட்ட அது எங்கேயாவது லிங்க் இருந்துச்சுன்னா அனுப்புங்கன்னு கேட்டிருக்கேன் நான். ஸோ அதுவும் கிடச்சிருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ திங்க் இந்த மாதிரி அங்கங்கே ரொம்ப ஒரு கம்யூனிட்டியாக இல்லாமல் ரொம்ப ஸ்கேட்டர்டாக தான் இருக்குதுன்ட்டு எனக்கு தோணுது தமிழ் ஃபேன் ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ மீன் வைல் ஆடியன்ஸில் இருக்கிறவங்க யாருக்காவது இந்த மாதிரியான கதைகள் தெரிஞ்சிருந்தா இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் மேலே இன்வைட் பண்ணுறோம். ப்ராபப்ளி யூ கேன் எலாபரேட் ஆன் தட். ஸ்மைலிக்கிட்டேருந்து இன்னும் ரிப்ளை வரல. நான் இருக்கேன். ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தன் தலையை வெட்டி யாரோ ஒருத்தன் என்னமோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு நம்ம நாட்டார் வழக்கில் வந்து இந்த பரிகாரம் பண்ணுறது ஒரு பழக்கமாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த கோயிலை அந்த கதை பொறுத்த வரைக்கும் இந்த அரவான் வந்து தனக்கு பலியாகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னால கிருஷ்ணருன்ற ஒரு கடவுளே வந்துட்டு தன்னை வந்து ஒரு பெண்ணாக இவங்களுக்காக அவதார் எடுத்து வந்துட்டு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வரும். இங்கே ஒரிஜினலே மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெண்ணாக வந்து அதனது இது பெண்ணாக நடித்தாருந்தான் வரும், அவர் வந்து அது திருநங்கையோ எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த கதையை வச்சுட்டு அவங்களோட அந்த 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 ஊரில் அந்த இந்த சிறு தெய்வ கோவிலில் வரவங்கள்லாம் வந்து வருஷம் வருஷம் திருவிழாவில் வந்து அவங்க வந்து ஒரு வேண்டுதல் மாதிரி இந்த தொட்டில் குழந்தை பார்த்தாக்கா தொட்டில் கட்டுறது இல்லைன்னா தாலி கட்டுவாங்க தெரியுமா சில கோயிலெல்லாம் நிறையா கோயிலில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இந்த வேலு தூக்குறது, காவடி தூக்குறது இல்லைன்னா அந்த இதெல்லாம் அழகு குத்திக்கிறது மாதிரி வெவ்வேறு விதமான வடிவங்கள் நிறைய நம்ம சாமி இது கதைகளில் இருக்குல்ல, அது மாதிரி தான் இந்த புடவை கட்டிட்டு அவருக்காக அவர் முன்னாடி வந்து ஆண்கள் வந்து அன்னைக்கு ஒரு நாள் புடவை மாதிரி கட்டிட்டு அங்கே போய் தாலி அறுத்துக்கிறதுன்றது ஒரு பரிகாரமாக அங்கே நடந்துட்டு இருந்தது. அதை தான் வந்துட்டு ஒரு ஃபேன் ஃபிக்ஷனாக பின்னால் மாறி தட் இது வந்து அரவான் கதை நம்ம திருநங்கைகள் கதை மாதிரி இருக்குது, நம்ம வந்து நம்மளை பாடி எல்லோரும் வந்து ஒரு நாள் வந்து புடவை கட்டிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தங்க கிளப்பிட்டு அது வேற ஒருத்தங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுக்காக தொடர்ந்து திருநங்கை சமூகத்தில் இருக்க தோழர்கள் அடிக்கடி போக போக வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அது வந்து ஒரு அட்டென்ஷனாகவும் அமைஞ்சி ஃபோக்கஸ் அது மேலே மீடியா ஃபோக்கஸ் அது இதுன்னு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவமாக இருக்கும் ஒரு நினச்சி பார்த்தா அவங்களோட அந்த அந்த ஒரு கம்யூனிட்டி ஆட்கள் அதை வந்து ஒரு கிளான் மாதிரி அதை ஃபாலோ பண்ணியிருந்தவங்க இப்போ கூட காலி ஆகிட்டாங்க மாதிரி இருக்குது. வேறஸ் இப்போ முழுக்க முழுக்க வந்து ஃபுல்லாக அந்த இயர் அந்த சித்ரா பௌர்ணமி டைம் ஃபுல்லுமே ஃபுல் இப்போ வந்து திருநங்கைகளோட ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் டொமேட்டோ ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு சூப்பரான அதே சமயத்தில் நமக்கும் அது ஒன்று தேவைப்படுது பட் இட் ஹேப்பன் திஸ் வே அப்படின்னு தோணுது. ஸோ எனக்கு வந்து ஃபேன் ஃபிக்ஷன் சொல்லப்போனால் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நான் இதை தான் நான் பார்க்குறேன். இஃப் அது தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளீஸ் கரெக்ட் மீ. திஸ் இஸ் ஹவ் ஐ சி. ஐ எம் நாட் கோயிங் டு சே இட்ஸ் அது அவ்வளோ இதுவாக கூட நான் போய் ஸ்டாண்ட் பண்ண போகிறதில்ல. ஐ எம் ஜஸ்ட் சீயிங் திஸ் தட் வே. அப்புறம் படம் பார்க்கும் படத்தில் வந்து இப்போ நீங்கள் நேருக்கு நேர் சொன்னீங்க, ஆக்சுவலி இவங்க எத்தனை பேர் மூணுன்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்கா? இவங்க ஐஸ்வர்யா ராஜ் ஐஸ்வர்யா இவங்க ரஜினி பண்ணு முத படம் எடுத்தாங்க, இவங்க தனுஷ் ஸ்ருதி ஹாசன்லாம் நடிச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தனுஷுக்கும் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்குள்ள தான் உண்மையான லவ் ரிலேஷன்ஸ் இருக்கிறதுக்கு தான் நான் சீரியஸாக நானும் என்னோடய ஃப்ரெண்டும் படம் பார்க்கும்போது தேட்டரில் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னாக்கா நீங்கள் கதை படி பார்த்தீங்கன்னா இவங்க லவ் பண்ணுவாங்க என்னென்னமோ போராடலாம் இருந்தது கடைசியில் ஒரு வழியாக ல ல ல ல ல ல ல அப்படின்னு கல்யாணம்லாம் பண்ணிடுவாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு நாள் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் தனுஷ் வந்து சூசைட் பண்ணிட்டு இருப்பாரோ சம்திங் ஹேப்பன்ஸ்னோ. அப்புறமேட்டு பார்த்தா என்னன்னாக்கா இந்த சுரிதிவாசனுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது அந்த அவரை பற்றி. ஆக்சுவலி பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு தான் ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க இவருக்கு வந்து இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் சைக்கடலிக் ப்ராப்ளம் இருக்குது அந்த நான் அதுக்காக தான் இவர் கோயிலுக்கு போன மாதிரி இருந்தது, இவர் வந்து அந்த வீட்டு நாயவே இவர் கொண்டிருப்பாரு இது இந்த ஒய்ஃப் அம்மாவுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் கூட இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு தான் எல்லாமே தெரியும். அந்த ஹீஸ் த ஒன் ஹூ ஆக்சுவலி தேர் ஈவன் வேணும் கோயில் மாமா தட் ஐயப்பன் டெம்பிளுக்கு மாலை போட்டுட்டு அவர் போகிறப்ப ஹாஸ்பிட்டல் இருக்குது அது இதுன்னு
ஸோ நான் அது எப்பவுமே நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவேன், இந்த படம் ஆக்சுவலி வந்து மூணு அப்படின்னு சொல்கிறாங்கள, மூணுன்னு சொல்கிறதுக்குள்ள இருக்க கதையும் அதுதான். இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வேர் திஸ் கை அண்ட் திஸ் கை ஒரு ஆக்சுவலி இன் லவ் ரிலேஷன்ஷிப். இதில் வந்து இந்த ஸ்ருதி ஹாசன் வந்து ஒரு பேட்டாக தான் இருந்திருக்காங்க போல இருக்கு, பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்போம். அண்ட் ஐ நவ் இஃப் நீங்கள் நினைச்சு இந்த ஆங்கிள் நீங்கள் அந்த படத்தை பாருங்களேன், யூ வில் லவ் மை ஆங்கிள். ஆக்சுவலி ஐ திங்க் எனக்கும் என்னோடய ஆங்கிள் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் இந்த மாதிரி நம்ம நிறைய படங்களை நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம், நம்மளாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். அது இந்த இப்போ லூசிஃபரை பற்றி கூட யாரோ பேசும்போது சொன்னாங்க, நான் அதை யோசித்து பார்த்தா ஆக்சுவலி நம்மளோட கதைகளில் நம்ம நிஜமாகவே அதெல்லாம் அதுவும் இந்த கிரீஸ் வெல்வெட் நாதிக மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஆக்சுவலி அது மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்பி விடலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நம்ம அந்த சார்பட்டா பரம்பரை படம் பார்த்தப்ப எனக்கு அந்த ரோஸுக்கும் அவங்களுக்கும் எனக்கு அப்படித்தான் தோணுச்சு எனக்கு பக்காவாக. ஏன்னா நீங்கள் மற்ற அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி ஒரு இது இருக்க மாதிரி காட்டுவாங்க, அந்த வாத்தியர்லேருந்து கபிலன்லேருந்து மற்ற எல்லாருக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் பெருசாக அது குறிப்பாக ரோஸுக்கு அந்த மாதிரி எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. வேர் இஸ் திஸ் வேம்புலிகை ஒரே ஒரு சீனுக்கு வந்து அந்த சம்மன் இஸ் ட்ரைங் டு பிரைப் அண்ட் தன் அவங்க ஒய்ஃப் வந்து என்னமோ எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ள அந்த ஃபேமிலி இதையே காட்ட மாட்டாங்க. வேர் இஸ் தீஸ் டூ கைஸ் வேர் வெரி ஃப்ரெண்ட்லி. அப்புறம் வந்து இந்த டிப்பிக்கல் மேல் செஸ் ஹெட்டோ இதில் நீங்கள் பார்த்துன்னு பாய்ஸ் டு பப்ளிக் பிளேஸில் டச் பண்ணிக்க மாட்டாங்க, ஸ்கின் டச் பண்ணுறது, கொலீக்ஸ் வந்து கைப்பிடிச்சி பேசுகிற மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த படத்துலேயே அது வந்து நான் கொஞ்சம் மேடப் பண்ணுறேன், அப்படி டோட்டலாக அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கபிலனும் கபிலனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்க அந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிப்பிக்கல் சிஸ் ஹெட்ரோ இதில் கேப் இருக்கும். வேரஸ் இந்த இந்த ரோஸுக்கு டான்ஸிங் ரோஸுக்கும் இவருக்கும் உள்ள அந்த ஒரு இது வந்து ரொம்ப அந்த அந்த ஹக் பண்ணிக்கிறது அணைச்சிக்கிறது அந்த ஒரு தன்மை இருக்கும். ஸோ இஃப் சார்பெட்டா பரம்பரை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர் பேஸ்ட் படம் இல்லையா. ஸோ இப்போ அது ஒரு வெப்சீரிஸ் மாதிரி ஆக்சுவலி எடுத்துக்கிறதா இருந்தாக்கா லைக் ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனியாக ஒரு லைஃப் கொண்டு போகிற மாதிரி ஒரு சீரியஸ் எடுத்தாக்கா வேர் திஸ் கேன் பி ஆக்சுவலி ஒரு 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 அன்டோல்டு கே லவ் ஸ்டோரி மாதிரி எனக்கு படம். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்க பேர் அந்த ஒரு 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 ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் பர்சனோட கேரக்டர் ஒருத்தங்க இருக்கும், அவங்களுக்கு உண்மையான பேர் என்னமோ இருந்துச்சு மௌலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த லோகு கேரக்டருக்கும் வாத்தியார் கேரக்டருக்குமே கூட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரி மாதிரி எனக்கு படுது. வேர் லோகு கேன் பி லைக் சோ டெடிக்கேட்லி அது வந்து ஐ டோன்ட் என்கரேஜ் திஸ் ஒன் சைட் லவ் அந்த சிம் படிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது தான். But then I can see there is a space where this logo is so simplifying this Vadhya Raya அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க அவங்களுக்குள்ளே ஏன்னா நிறைய வந்து இந்த குறிப்பாக இந்த ஜெண்டர் நான்கம் வந்து இந்த ஊருக்குள்ளே வந்துட்டு அந்த பந்தி சாட்லான்னு சொல்லுவாங்க, வெளியே வந்து வராதவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு நபர் மேலே ஒரு பெரிய காதல் அந்த உருகி மருகி இன்னும் இந்த ரொம்ப இந்த சென்டிமெண்டல் லவ் சாங்ஸ் எல்லாம் கேட்டு நைட்டில் உட்காந்து பாடிட்டு அவங்கள நினச்சி ஏங்குறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 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 லவ் ஸ்டோரி அங்கே இருக்கிறதாவும் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலி நம்ம ஊர் படங்கள் நிறைய விஷயத்தை நம்மளாம் அப்படி எடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயம் அது உண்மையோ பொய்யோ அந்த டேரக்டர் அப்படி எடுத்து எழுதினாங்களோ இல்லையோ, பட் ஒரு படமாக ஒரு படைப்பாக அது வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து அதை இன்டர்பிரட் பண்ணி நம்ம அதை ஒரு இதை ஒரு என்ன ஒரு வாய்வெளி கதையாக கிளப்பி விடுறதுக்கு நமக்கு ஆக்சுவலி உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஷுட் டூ திஸ் அதுதான் இப்போ ஃபேன்சியாக ஃபேன் ஃபிக்ஷன் சொல்கிறோம். அது மாதிரி நிறைய இருக்கு, நான் நிறைய படங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கும்போதெல்லாம் நான் எனக்கு தோணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் நம்மளவே வந்து ஒரு சின்னதாக ஒரு கதையோ இதோ படிக்கும்போது அதில் மேக்ஸிமம் சம்வேர் அதுக்குள்ளே நம்ம எங்கேயாவது நம்மளை பொருத்தி பார்த்துக்குறோம்ல, அட்லீஸ்ட் நான் அப்படி பண்ணுவேன். அப்புறம் வேற கேரக்டரை வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்குற இன்னொரு கேரக்டரும் நம்ம பொருத்தி பார்த்துட்டு நம்ம மைண்டில் ஒரு புக்கு படித்தாலும் ஒரு கதையை படித்தாலும் நம்ம மைண்டில் தனியாக இன்னொரு கதை பேரலாக ஓடிட்டே இருக்கும்ல. Maybe it's very interesting that if we can just work that side la inda kadhil la innoru idha kadhai eduthu adha urutti porati or poori sotta nalla dhaan irukum la kandipa. Actually Vikram Vedha endra padam irukkuya Madhavan Vijay Sethupathi nadichathu andha padathula vandu nariya andha or queer coding irundha mari enakku feel aachu. But enakku adhu like or queer perspective la endu nama paakkuroma illa cishet persons ku vandu சில நேரங்கள் அந்த விஷயங்கள்லாம் உணராம அப்படி வச்சிடுறத வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோமான்ட்டு எனக்கு இருந்தது. பட் ஆனால் நிறைய பேர் வந்து விக்ரம் வேதால வந்து விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து ஒரு குயர்னஸோட தான் இருந்துச்சுன்ட்டு சொன்னாங்க. அதுவும் சரி அந்த பாகுபலி நான் பார்க்கும்போது அது எஸ்பெஷலி அந்த கடைசியில் அந்த சண்டை போடும்போது அதுவும் ரொம்ப அது நான் பார்க்கும்போது டெஃபினட்டா அந்த பாகுபலி அந்த
அந்த பல்லாள தேவருக்கும் அந்த பாகுபலிக்கும் இருக்கிறது ஒரு ஒரு அது கிளாசிக். அந்த எனிமி எனிமி நான் வந்து எனிமியை வந்து எனிமியா பார்த்துட்டு அது கணக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆள் தான் அந்த அந்த ஆள் மண்டாலே இருக்கிறது. இஸ் ஆக்கியூபைங் இந்த லிவிங் ரென்ஃப்ரீன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி லெவல் தான் நானும் அதை பார்த்தேன். விக்ரம் பேதா டெஃபினட்டா நான் அது ஒரு அதுல ஒரு ரொம்ப க்ளோஸ் அவங்க வந்து ஒரு சப்டெக்ஸ் டெஃபினட்டா இருந்துச்சு விக்ரம் பேதாலியும். இன்ட்ரெஸ்டிங். ஆனா இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன கேள்வி, இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம மெயினா மாஸ்குலின் மேல் கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம பாக்குறோமா, இது விமென்க்கு ஒரு ஸ்பேசிங் இருக்கா இல்லையா, அது ஒரு கேள்வி. இப்ப நம்ம தெரியாது நாதிகா, நான் ஒரு பாட்டு தெரியுமா, ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுதும், அந்த பாட்டு நான் வந்து வீடியோவே பார்த்தது கிடையாது. ஓகே, ஒன்லி ரேடியோ சின்ன வயசுல இருந்து கேட்டு வந்து, நான் ஆக்சுவலி ரெண்டு பிள்ளைங்க வந்து லெஸ்பியன் லவ் ஸ்டோரி மாதிரி இது இருக்குல்ல, லைக் ரொம்ப ஒரு சிஸ்டா லவ் அப்படி இருக்குல்ல, நம்ம லைக் அந்த கட்டத்தில் இப்பயுமே அப்படிதான் இருக்கு. ஒரு ஒரு மாதிரி கிளாஸ்ட் இதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் நம்ம காலத்தில் உருட்டிட்டு இருக்குன்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது பாருச்சு இப்படி ஒரு பாட்டு, அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு சத்தியம் போல இப்பவுமே எனக்கு ஒரு ரெண்டு பியூட்டிஃபுல்லான ரெண்டு ரெண்டு கேர்ள்ஸ் லெஸ்பியன் லவ் சாங் மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்கும் தோணும். கடைசியில் ஏதோ ஒரு தடவை பார்த்தா அது ஏதோ குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களுக்கு வர ரொமான்டிக் சாங் மாதிரியே என்னமோ மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு தெரியுமா. பட் எனக்கு நீங்க சொல்ற மாதிரி வேற வேற படங்களை சின்ன சின்ன இதுல வந்து எனக்கு தோணிருக்கு. எனக்கு இப்ப எக்ஸாக்டா கரெக்டா ஞாபகம் வரல. அது குறிப்பா இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காட்டுறது, இந்த சின்ன சின்ன இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுற மாதிரி எல்லாம் காட்டுவாங்கல்ல. சோ அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி பில்டப் பண்ணி புரிஞ்சுக்கலாம். நம்மளா நம்ம எடுத்துக்கிறது தானே. வெளில போறது, ஆனா திருப்பி அது இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ ஒரு படத்துல அதுவும் தமிழ் சினிமால ஸ்பெசிபிக்கா நம்ம தமிழ் சினிமாவோ தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் நரேட்டிவ்ஸ்ல பார்த்தோம்னா மேல் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நிறைய இடம் கொடுப்பாங்க, ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ்வளவு இடம் இருக்கிறது கிடையாது. ஒரு ஒரு படத்துல ரெண்டு விமன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான விமன் கேரக்டர் வந்தா யாரோ ஒருத்தர் கொண்டுடுவாங்க டக்குன்னு, அதுக்கப்புறம் அது திருப்பி அப்புறம் திருப்பி அது ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் நரேட்டிவா போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துலதான் ஐ திங்க் ஃபேன் ஃபிக்ஷன் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழ்ல நம்ம ஃபேன் ஃபிக்ஷன் எழுதும் போதோ இல்லை நம்ம இது படைக்கும் போதோ அது இன்னும் கொஞ்சம் நம்ம கவனம் எடுத்து விமன் இது டிரான்ஸ் பர்சன்ஸ்க்கும் அது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணுமோன்னு எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இது. கண்டிப்பா நாதிகா, நான் கூடுதலாக இன்னொன்று சொல்றேன். நான் ஆக்சுவலி வந்து கொஞ்ச நாளாக இந்த கிளப் ஹவுஸ் மற்றதில் கூட பாடும்போது கூட நான் இதை ட்ரை பண்ணிட்டுருக்கேன். வேர் இந்த இந்த ரொம்ப சிம்பிள் அண்ட் பிளாங்காக சிஸ் ஹெட்ரோ லவ் டூ இட் சாங்ஸ் இருக்குல்ல, அதை கூட நான் வந்து லைக் ரெண்டு பாய்ஸ் பாய் லவ் லிரிக்ஸ் மாதிரி பாடுறது, கேர்ள்ஸ் லிரிக்ஸ் மாதிரி பாடுறது, இப்போ கூட அந்த மாடத்திலே கன்னி மாடத்திலே அந்த பாட்டை கூட நான் வந்து அந்த மாதிரி ரெண்டு கேர்ள்ஸுங்க பாடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் கொஞ்சமாக அந்த அந்த லிரிக்ஸை வந்து கொஞ்சம் சின்னதாக சேஞ்ச் பண்ணிட்டாலே போதும். அப்புறம் அந்த தீம்தலக்கடி தில்லாலின்னு ஒரு பாட்டு இருக்கு வில்லாதி, அந்த படமே ஒரு நல்ல காஜி பாட்டு தான் ரெண்டுமே. அதை நீங்கள் ஆக்சுவலி வந்து அந்த லிரிக்ஸை கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணாலே வி கேன் ஆக்சுவலி குயரிஃபை தீஸ் சாங்ஸ். ஆக்சுவலி நிறைய பாட்டு நம்ம பாடல்கள் அந்த மாதிரி இருக்குது, அந்த வீடியோவில் அது வராது, பட் ஆடியோவில் நம்மளாக கூட மாற்றிட்டு வி கேன் ஆல்சோ லைக் நோ ரெக்கார்ட் அவர் செல்ஸ் ஆர் லைக் இன்னும் குயர் கம்யூனிட்டியே நிறைய அமேசிங் சிங்கர்ஸ் அதெல்லாம் இருக்காங்க. அது இப்போ இருக்கிற யூனோ இந்த யூடியூப் சேனல் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வி கேன் ஆக்சுவலி டூ அவர் ஓன் ரெக்கார்டிங், கொஞ்சம் லைன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு யூனோ பேசிக்கான அதே ரிதம் அதே இதெல்லாம் வச்சுட்டு வி கேன் ஆக்சுவலி டூ தட் சாங்ஸ் கூட வி கேன் ஆல்சோ கிரியேட் ஃபார் அவர் செல்ஸ் ஒரு குயர் ஃப்ரெண்ட்லியான இதாக. இஃப் பாசிபிள் வி கேன் ஆல்சோ மேக் வீடியோ ஆல்சோ. யாஸ் மைலி, இதை வந்து கிரீஷ் வந்து கிரீஷ் நானும் இதை பத்தி பேசியிருக்கோம். இது வந்து நம்ம பெரிய அளவுல குவேரா இது பண்றது கூட இல்ல. இல்ல உங்களுக்கு டாட்ரிக் ஹால் தெரியும் இல்ல செந்தில், டாட்ரிக் ஹால் அவர் கிட்டத்தட்ட அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா பாட்லயும் வந்து பிளாக் வெர்ஷன் பண்றது, குயர் வெர்ஷன் பண்றது. யா, அது இல்ல நம்ம இங்க வந்து இருக்க ஃபெமில சாங்ஸ் ஃபெமில லிரிக்ஸ் அந்த இருக்கு இல்லையா, இல்ல ஃபெமில லெட் சாங்ஸ் வந்து
மேல் பாடினாலே வந்து பிகம் சம்டைம்ஸ் ஸ்குவேர். அதே மாதிரி ஆப்போசிட் ஆல்சோ. பட் நீங்கள் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் இதுனா ஒரு சில இது மாறாமே வந்து ஜஸ்ட் பை சேஞ்சிங் த வாய்ஸ் ஆர் ஜஸ்ட் மை மேக்கிங் இட் வெரி நியூட்ரல் வாய்ஸே வந்து அது பிகம்ஸ் வெரி குவேர். யா பட் நீங்கள் சொல்றது எனக்கு நல்லா புரியுது. இதை பற்றி நானும் கிரீஷும் நிறைய பேசியிருக்கோம். ஏன் வந்து ஒரு ஒரு சாங்கோட மேல் வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷன் இருக்கும், பட் ஆனால் வந்து அது மேல் பாடுறச்ச ஒரு மாதிரியும் ஃபீமேல் பாடுறச்ச ஒரு மாதிரியும் பண்ணிடுவாங்க. ஏன் அதே லிரிக்ஸ் எடுத்து பாடுறதுக்கு ஏன் பண்ண மாட்டுறாங்கன்னு நாங்கள் நிறைய பேரும் யோசிச்சிருக்கோம். பட் யா வாட் யூ சே இஸ் டோட்லி வேலிட். ஓகே, நம்ம இந்த ஃபேன் ஃபிக்ஷன்ன்ற தலைப்புக்கு வந்து கடைசி லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நாடிகா, செந்தில், ராகா, லிவிங், ஸ்மைலி, உங்கள் எல்லாருக்குமே லாஸ்ட் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கிறீங்களா? மௌலி, உங்கள் QCC பர்மிஷன் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு சின்ன, நீங்கள் கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச் கொடுக்குறேன். சேலஞ்ச் இல்லை, ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி பண்ணுவோம். ட்விட்டர்லயோ டிஎம்லயோ இல்ல மெயினா டேக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேன் தமிழ் தமிழ் சினிமா எடுத்துப்போம் இப்போதைக்கு, இல்ல தமிழ் கதைகள் நம்மளுக்கு தெரிஞ்ச கதைகள் எடுத்துப்போம். அதுல இருந்து ஒரு ஃபேன் ஃபிக்ஷனா ஒரு பேரிங், ராகா சொன்ன மாதிரி இந்த ஓடிபி ஒன் ட்ரூ பேரிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் நம்ம போட்டுட்டு அதுல இருந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண முடியுமா பாக்கலாமா? உங்களுக்கு பிடிச்ச 2 கேரக்டர்ஸ் எடுத்துங்க, உங்களுக்கு குவேர் குவேர் ஆக்குங்க, இல்ல உங்களை வேற ஏதாவது என்ன பண்ணுமோ அங்கேயும் ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஒரு உங்களோட ஓடிபி யாரு அப்படின்னு எங்களுக்கு அனுப்பி விடுங்க. கண்டிப்பா நடிகா, அது ஒரு ஸ்மைலி போடுறீங்களா அந்த ஹேஷ்டேக் கூட ஓடிபின்னு, ஓடிபி கியூஎல் ஓடிபி சம்திங். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி கூட ட்ராக் பண்ணலாம், அது ஒரு இதுவாக ஆரம்பிக்கலாம் இங்கிருந்து. டெஃபினட்டா, இப்போ நான் இப்போ ஒரு 2 செகண்ட்ல போட்டு விட்டுறேன். ஓகே சூப்பர். செந்தில்? Yeah, Mauli. So, நம்ம வந்து இந்த ஃபேன் ஃபிக்ஷன் இஸ் அ குட் வே டு கோ த்ரூ. அது ஃபேன் ஃபிக்ஷன் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க முடியாது. இட் நீட்ஸ் அட்லீஸ்ட் ஃபியூ பீப்புள் டு சர்வைவ் ஆர் டேக் இட் அஹெட் ஆர் மேக் இட் அஸ் அ லெகசி ஆர் சம்திங். ஸோ குவேரிங் கேரக்டர்ஸ் அண்ட் குவேரிங் மெயின் ஸ்ட்ரீம் அந்த இது வந்து இட் நீட்ஸ் ஹை டைம். என்னோட டிஸ்கஷன்ஸில் இதோட என்னோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ஃபர்ட் ஜோன் ப்ளஸ் இட்ஸ் ஆல்சோ நீடட். So we just need to keep this conversation going. That is another addition. Thank you. Nandri, Sendil, Raga. Thanks, Polly. Thanks, Sendil. Thanks, Narika. In the challenge, you have given us one step forward. I think fan fiction, one of the trends is இப்போ ஒரு லைன் வந்து நான் எழுதினேன்னா அடுத்த லைன் வந்து வேற யாராவது எழுதலாம், ஸ்மைலி எழுதலாம், அதுக்கு அடுத்த லைன் வந்து நாடிக்க எழுதலாம். அந்த மாதிரி நம்ம ட்விட்டர்ல த்ரெட்ஸ் பண்ணோம்னா கூட ஐ திங்க் தட் இஸ் அ குட் ஸ்பேஸ் to start. So that is my one suggestion. அதை தவிர எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. Thank you for the space. I think very fun discussion. Thank you very much, Raga. Smiley? இல்ல எனக்கு இறுதி இதுன்னு சொல்றதுக்கு நான் ஒண்ணும் இல்லை, பிகாஸ் நான் இங்க பேசுறதுக்குன்னு பிளான் பண்ணி கூட நான் வரல. ஐ ஜஸ்ட் எனக்கு தோணுதை சொன்னேன். ஸோ ஐ திங்க் நான் சொன்னதே இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் மை ஃபைனல் தாட்ஸ். ஐ திங்க் தேங்க்யூ மௌலி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஸ்பேஸ். Thank you very much, Smiley. So, Hari, நீங்க next session ஓட speaker, but ஆனா உங்களுக்கு ஏதாவது thoughts இருந்துச்சுன்னா ஒரு சின்ன task உங்களுக்கு share பண்றீங்களா fan fiction பத்தி? இல்ல மௌலி, இது எனக்கு ஒரு புதிய டாபிக், இது எனக்கு தெரியாது, நான் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் யா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்கறதுக்கு, அவ்வளவுதான். தேங்க்ஸ் நாடிகா, தேங்க்ஸ் இப்போ யா எனக்கு ஒரு புது டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. நன்றி ஹரி, நன்றி. ஸோ இன்னைக்கு இப்போ ஐ திங்க் நம்ம இந்த செஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். ஃபேன் ஃபிக்ஷன், விசிறிகள் பலவிதம்ன்றது. பட் எனக்கு ஆக்சுவலி ஸ்மைலி வந்து குவேரிஃபைன்ட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. நம்ம ஃபேன் ஃபிக்ஷனுக்கு வந்து ப்ராபப்ளி தமிழில் வந்து குவேரிஃபைன்னு சொல்லிக்கலான்ட்டு எனக்கு தோணுச்சு. பட் ஐ திங்க் தட்ஸ் ஏன்னா அது அது நம்ம தமிழ் படுத்துகிற விதம் இல்லையா, குவேரிஃபை அந்த ஃபை. ஸோ அது குவேரிஃபைன்றது, ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்மைலி. தமிழில் குயர் மயமாக்கல் ரொம்ப அகாடமிக்கா இருக்கு ஸ்மைலி. சரி, பாலிட புதுமையாக்கம் இல்ல வேணாம், எழுத்தாளர் அல்லவா அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, ஓகே ஓகே ஃபைன். இதை வந்து நம்ம இந்த ட்விட்டர் த்ரெட்ல பேசிக்கலாம், கொஞ்சம் என்கேஜ் பண்ணி அந்த கம்யூனிட்டி. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல்ல வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கும்ட்டு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி குயர் ஃபேன் ஃபிக்ஷன் பத்தி தமிழ்ல பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கும்ட்டு நம்ம நினைக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்காக நாடிகாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் கலந்துகிட்ட ராகா, செந்தில், ஸ்மைலி எல்லாருக்கும் நன்றி.